ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இடத்துல அதிகபட்ச தொகைக்கு வருண் சக்கரவர்த்தி, உனத் கட்டி இவங்க ரெண்டு பேர்த்தையும் 8,40,00,000 வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போ கவாஸ்கர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு கிரிக்கெட் பிளேயரை சொல்லி அவங்க மட்டும் இந்த ஐபிஎல் இடத்துல கலந்துக்கிட்டா இதை விட அதிகபட்சமான தொகைக்கு வந்து ஏலத்தில் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவாஸ்கர் வந்து யாரை குறிப்பிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அணியோட முன்னாள் கேப்டனான கபில் தேவை பற்றி தான் பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க இந்திய அணிக்கு வந்து முதன் முறையாக வேர்ல்டு கப்பை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. 1983 நடந்த வேர்ல்டு கப் மேட்ச்ல இந்திய அணி ஜெயிக்கும் அப்படின்னு வந்து யாருமே நினைக்கல. 70-80 ரன்கள்லேயே வந்து ஆல் அவுட் ஆயிடுவோம் அப்படின்னு தான் வந்து நினைச்சேன். ஏன்னா அந்த தொடரில் வந்து நானும் கலந்திருந்தேன். அப்போ வந்து கபில் தேவ் தான் ஆட்டத்தையே வந்து அப்படியே மாத்திட்டாங்க. அவங்களோட அதிரடியான பேட்டிங்கால நிறைய ரன்களை குமிச்சு இந்திய அணியை வெற்றி பாதைக்கு கொண்டு போனாங்க. அவங்க பேட்டிங்லையும் சரி பவுலிங்லையும் சரி சூப்பராக விளையாடுவாங்க. அதனால இப்போ நடக்கிற ஐபிஎல் ஏலத்தில் மட்டும் கபில் தேவ் கலந்துக்கிட்டாங்கன்னா 25 கோடிக்கு மேலே இவங்களை வந்து ஏலத்தில் எடுப்பாங்க அப்படின்னு கவாஸ்கர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நடந்த ஐபிஎல் ஏலத்தில் எந்த ஒரு வீரரையும் 25 கோடி கொடுத்து ஏலத்தில் எடுத்ததே கிடையாது. ஆனால் கவாஸ்கர் கபில் தேவ் வந்து ஐபிஎல் ஏலத்தில் கலந்துக்கிட்டான், 25 கோடிக்கு மேலே கூட அவங்களை ஏலத்தில் எடுப்பாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்க ஒருத்துள்ள பிளேயர் அப்படின்னு கவாஸ்கர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவாஸ்கர் வந்து கபில் தேவ் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கையும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.